ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். ஒன்று பேதுரு 5:6. கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். பிறக்கும் பொழுதே யாரும் அறிஞர்களாக பிறக்கவில்லை, விஞ்ஞானிகளாக பிறக்கவில்லை, ஆனால் அதற்கான எல்லா தகுதியோடும் தான் பிறக்கிறார்கள். அந்நிலையை அடைவது அவரவர் வாழ்க்கை முறையை பொறுத்தது. பலவிதமான அவமானங்கள், தியாகங்கள், இழப்புகள், கடின உழைப்பு, கண் விழிப்பு ஒவ்வொருவரின் உயர்வுக்கு பின்னும் நிச்சயம் இருக்கும். பொறுமையும் பணிவும் உயர்வுக்கான சிறந்த வழிகள். வல்லமையுள்ள கடவுளின் கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தும் பொழுது ஏற்ற காலத்தில் கடவுள் நம்மை உயர்த்துவார். என்னோடு இருந்தவர்களெல்லாம் எங்கோ சென்று விட்டார்கள், நான் மட்டும் இப்படியே இருக்கின்றேனே என மனவிரக்தி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. உடனே முளைக்கும் புல்லை விட காலம் தாழ்த்தி முளைக்கும் மூங்கிலுக்குத்தான் உறுதி அதிகம். கடவுள் காலம் தாழ்த்தினால் இன்னும் பெரிய காரியங்களுக்காக நம்மை தயார் செய்கிறார் என்று அர்த்தம். ஜெபம். இயேசுவே, உழைப்பதும் முயற்சிப்பதும் எனது கடமை, அதற்கான பலனை தருவது உமது கருணை என உம்மை நம்பி இருக்கும் மனம் தாரும். ஆமென். நன்மைகளும் எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள்.
வாழ்க்கை எளிய மனதோடு வாழ்பவரே, மனதினில் தாழ்ச்சியும் இரக்கமும் உள்ளோரே, விண்ணக பேரின்பம் உங்களுக்கே, என் திருக்கரங்களால் ஆசிரருள்வேன், இதயத்தில் சுமந்திடு. பல்வேறு துன்பத் துயரங்களாலும் பாவங்களாலும் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். உமது புனித இருதயத்தில் ஊற்றெடுக்கும் அன்பின் அமுதத்தார் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசீரை தாரும். இயேசுவே, எனது அன்பு செல்வங்களே, எனது அன்பு ஆசி உங்கள் அனைவர் மேலும் எப்பொழுதும் இருப்பதாக. எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தா எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். திங்கள்கிழமை காலை ஜெபம். நித்திய பிதாவே, என் பாவங்களின் மன்னிப்புக்காகவும் திருச்சபையின் அவசரங்களுக்காகவும் சேசு கிறிஸ்தநாதருடைய திருரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ இருளின் திரை நீங்க பிரகாசக்கரகம் தோன்றுகின்றது. பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட மூன்று உலகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனே, நான் இருக்கரம் குவித்து மொத்த தாழ்ச்சியோடு உமை நமஸ்கரிக்கிறேன். சர்வ இன்பத்தின் ஊருணியே, நித்திய சந்தோஷத்தின் வெள்ளமே, நான் உம்மை ஆவலாய் தாவி வணங்குகிறேன். தேவரீர் பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் சொல்லியதெல்லாம் உயிர்மூச்சாய் விசுவசிக்கிறேன். என் ஏக நித்திய ஆஸ்தியே, என்னை உண்டு பண்ணின கர்த்தரே, உமது பேரில் நான் கொண்டிருக்கிற அன்பினால் உமது பாதத்தில் உயிரை விட ஆசிக்கிறேன். என் ஏக நம்பிக்கையே, என் நல்ல இராசாவே, தேவரீருடைய தோத்திரத்திற்காக என் இரத்தமெல்லாம் சிந்த ஆசிக்கிறேன். நீர் எனக்கு செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்காக நான் தூசியோடு தூசியாய் தாழ்ந்து பயபக்தி பட்சத்துடனே உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன். சம்மனசுகளோடும் அர்ச்சிஷ்டவர்களோடும் தேவரீரை துதிக்க ஆசிக்கிறேன். உலகத்திலுள்ள சகலத்தையும் விட்டு உம்மை உறுதுணையாய் கை கொள்ள விருப்பம் கொள்ளுகிறேன். என் ஐம்புலன்களின் பலமெல்லாம் கொண்டு புத்தி மனது நினைவை முழுவதும் உபயோகம் செய்து தேவரீரை என் கண்ணால் கண்டார்போல் உமது பாதத்தில் விழுந்து உமது சமூகத்திலே மகிழ்ந்திருக்க தேடுகிறேன். படைக்கப்பட்ட வஸ்துகள் பேரிலே நாடுகிற நாட்டத்தை விட்டு சீவிய ஊருணியாகிய உம்மையே நோக்கி நாடுகிறேன். பூலோகத்திலுள்ள வஸ்துகளை கொண்டு உம்மை துதிக்கிறேன். சகல யுகங்களின் கர்த்தரே, பூலோக ஆரம்பம் தொடங்கி இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்பட போகிறதுமான பலிகளையும் துதிகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஊர்வன பரப்பன நடப்பன அவற்றோடு உம்மை வாழ்த்தி உம்மில் உரைய ஆசைப்படுகிறேன். இன்று நான் யாதோர் பாவத்தில் விழாமல் இருக்கச் செய்தருளும் சுவாமி. தந்திர மயக்கங்களில் நின்று என்னை மீட்டருளும். எனது கிரியைகள் நினைப்புகள் யாவும் உமது ஊழியத்தில் செலுத்தப்பட அனுக்கிரகம் செய்தருளும். நான் உன்னில் மூழ்கி போகவும் உமது வரப்பிரசாதங்கள் என் இருதயத்தில் ஏராளமாய் பாயவும் செய்தருளும். உபவாச ஒருத்தலால் நான் உமது திருக்கற்பனைகளை அனுசரிக்கச் செய்தருளும். என் சந்தோஷ வெல்லமே, எனக்கு திருப்தியான ஆஸ்தியே, என் ஆனந்த மோட்சமே, வேதம் என்னிடம் வந்து உறையவும் உமது இஸ்பிரித்து சார்ந்து சம்பூரணமாய் எனக்கு அகப்படவும் உலக காரியங்கள் எனக்கு கசப்பாக தோன்றவும் செய்தருளும் சுவாமி. நான் இந்நாளில் செய்யும் தருமங்களையும் உயிர் மூச்சையும் நடக்கும் நடக்கைகளையும் நினைக்கும் நினைவுகளையும்
தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆகாசத்தில் அண்ட கோளங்களும் பூமண்டலத்தில் சமுத்திரங்களும் பாதாளத்தில் அரும் பொருள்களும் உம்மால் அசைவு பெற்று உமது சித்தப்பிரகாரம் ஆகிறது போல் என் சித்தம் புத்தி ஞாபகம் ஐம்புலன்கள் யாவும் உம்மில் ஆடச் செய்திருளும். மோட்சத்தில் தேவமாதா சம்மனசுகள் அர்ச்சிஷ்டவர்களால் உமக்கு எம்மாத்திரம் புகழ் உண்டாகின்றதோ பூலோகத்தில் நடக்கும் தேவ பலிகளாலும் அருந்தவத்தோருடைய சபங்களாலும் உமக்கு எவ்வளவு தோத்திரம் உண்டாகின்றதோ அம்மாத்திரம் வணக்கம் துதி நீச வஸ்துவாகிய என்னால் இன்று உமக்கு உண்டாக ஆசிக்கிறேன். என் புத்தி நினைவு கொண்ட மட்டும் உம்மை எனக்குள் அடக்கி அனுபவிக்க அணை கடந்த விருப்பம் கொள்ளுகிறேன். பழுவுள்ள மாமிசத்தோடும் விகாரம் கொண்ட தத்துவங்களோடும் இப்பாக்கியம் எனக்கு கிடைக்காதென்கிறதினால் என் உயிரை விட்டாகிலும் உம்மில் மூழ்கி ஆனந்த வெள்ளவாரியாகிய உம்மில் அமிழ ஆசிக்கிறேன். கருணாகர கடவுளே, என் கடந்த லட்சணமுள்ள சர்வேஸ்வரனே, என் ஏக நம்பிக்கையே, கடந்த காலத்தில் நான் செய்த தப்பறைகளை மன்னியும். நான் உமது அருளை கொண்டு செய்த அற்ப புண்ணியங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ செய்த சகல உபகாரங்களுக்கும் கைமாறாக உமது நேசகுமாரனின் பேறு பலன்களையெல்லாம் எனது சொந்த ஆஸ்தி போல் எடுத்து உமக்கு அளிக்கிறேன். நிகழ்காலத்தில் விசேஷமாய் இன்று நான் செய்யும் நற்காரியங்களையெல்லாம் உமது திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்கிறேன். இன்று எனக்கு யாதோர் ஆபத்தும் வராமல் காத்தருளும் சுவாமி. என் எதிர்காலத்தில் என்ன வருமோ அறியேன். என் துர்ப்பலத்தால் வரும் காலத்தில் நான் மோசம் போகாமல் என் ஆயுள் முழுவதும் நான் உமது ஊழியத்தில் காலம் கழித்து வரும்படி அனுக்கிரகத்தருளும். பிரார்த்திக்க கடவோம். திரித்துவ ஏக தேவனாகிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே, எங்கள் புத்தி கெட்டாத பரம இரகசியங்களை நாங்கள் விசுவசித்து எங்களுடைய நியாய பிரமாணத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கவும் எங்கள் சுபாவ நாட்டத்திற்கு விரோதமான கட்டளையை அனுசரித்து எங்கள் மனதை ஒறுக்கவும் செய்திருள உம்மை வணங்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.